செலுத்துவது, வீட்டிலே படியேறி வரதட்சணை திருமணத்திற்காக பத்திரிகை கொடுக்கப்பட்டால் எடுத்து சொல்லணும். ஒரு பிரியாணி தாளிச்சான்னா கொள்க காத்துல பறந்துருது, அவ்வளவுதான். மட்டன் பிரியாணினா கொள்க போயிருது. நெருங்கிய உறவினர், வேற வழி இல்லை. ஏண்டா அவன் ஆடம்பர திருமணம் நடத்துறான்டா, ஷேர் பண்றான். பெண் வீட்டில் பாதி சாப்பாடு, ஆண் வீட்டில் பாதி சாப்பாடுன்னு ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல கல்யாணம் பண்றான். ஆடம்பரம், பயங்கரமான செலவு, அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாத திருமணம். எவனா இருந்தா என்ன, கூட பிறந்த அண்ணனா இருந்தா என்ன, தம்பியா இருந்தா என்ன? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இஸ்லாமிய சமூகத்தின் ஆணி வேறாக அஸ்திவாரமாக இருக்கிற பெண்கள் சமூகத்தை இஸ்லாத்தின் வளர்ச்சி பாதைக்கான மிகப்பெரும் பீரங்கிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக அர்ரிலா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் முதலாம் ஆண்டிலிருந்து நடப்பு ஆண்டு வரைக்கும் படித்து கொண்டிருக்கிற மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடத்திற்குள்ளாக நிகழ்ச்சி முடிந்துவிடும். முடிந்ததற்கு பிறகு லுஹர் தொழுகை அல்லது உணவு, பிறகு லுஹர் தொழுகை. தயவு செய்து சொல்லுகிற விஷயங்களை காது கொடுத்து கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அர்ரிலா, அர்ரிலான்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஆ என்னடா ஒரு பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுறீல்ல. அர்ரிலா நீங்கள் படிச்சிங்க இந்த நாளிமா தானே? அர்ரிலாவில் படிச்சிங்களா? எந்த செட்டு? 5th batch. அர்ரிலா நீங்கள் பின்னாடி, அவங்களுக்கு அப்படி பின்னாடி. மாநில தேடணுமா? இப்போ இருக்கா டிக்ஷனரி? இருக்கா? இன்னும் இது கொடுமையாக இருக்குது. அர்ரிலா மதரசாவில் படிச்சுட்டு அர்ரிலாக்கு அர்த்தம் தெரியலன்னா இப்படி எதிர்பார்க்கல இந்த கேள்வி வரும்னு. தெரிஞ்சவங்க கையை மட்டும் உயர்த்துங்க, யாருக்கு தெரியும்? ஆ சொல்லுங்க பின்னாடி. ஆ திருப்பொருத்தமா? அப்படியா? வேற கையை உயர்த்துங்க தெரிஞ்சவங்க, நல்ல கையை உயர்த்துங்க.
சரி, 146 பேரில் ஒரு 1% மக்களுக்கு கூட நம்ம படித்த கல்லூரியினுடைய பெயருக்கான அர்த்தம் தெரியல. நீங்கள் ஆரம்பிக்கும்போது ரில்லான்னா எப்படி வந்தீங்க, எப்படி ஆரம்பித்தோம் தெரிஞ்சுக்கணும். ரில்லா அப்படின்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை. ரில்லா அப்படின்னா திருப்பொருத்தம். தூய தமிழில் சொல்கிறதா இருந்தால் இறைவனின் நேசம் என்று சொல்லலாம், இறை திருப்தி என்று சொல்லலாம், இறை அருள் என்று கூட சொல்ல முடியும். ரில்லா என்று சொன்னால் ரலிய என்ற அரபு பதத்திலிருந்தோ இன்னும் வேறு ஒரு வினை சொல்லிலிருந்தோ பிறந்த வார்த்தை ரல்லா. ரலியல்லாஹு அன்னுகும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். யார் அவர்கள்? அது மாதிரியான ரலிய என்ற வினை சொல் போன்று ரில்லா என்பது அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு சொல். மஸ்தர் இஸ்மு, ரில்லா என்றால் திருப்பொருத்தம். நம்ம மதரசாவுடைய பெயரே திருப்பொருத்தம் தான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மதரசா, இறை அருளை எதிர்பார்த்து உருவாக்கப்பட்ட மதரசா. அல்லாஹுவின் அருளால் 2011 முதல் 2022 வரைக்கும் இந்த மதரசா சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. இதிலே மொத்தமாக பட்டம் பெற்று பட்டம் பயின்று வெளியேறிய மாணவிகள் 146 நபர்கள். 2011 2022 வரைக்கும் படித்து பட்டம் பயின்றவர்கள் 146 பேர். அதில் தீனியாத்தில் அடிப்படை கல்வியை கற்று வெளியேறியவர்கள் ஒரு 18 பேர். அப்போ 146 ஆலிமாக்கள் இருக்கிறோம். 146 ஆலிமாக்கள் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல, மிகப்பெரும் ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை. ஆனால் இன்றைக்கு எதனை நோக்கி என்ற ஒரு தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நாம் நமக்கு நாமே பகிர்ந்து கொள்ளணும். சில கேள்விகளையும் கேட்பேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். எதனை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், நாம் பயணிக்கிற பாதை என்ன, நாம் ஒரு சரியான சிந்தனை ஓட்டத்தோடு பயணிக்கிறோமா என்பதை ஒரே ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லி முடித்து விடலாம். ஏராளமான உதாரணங்கள் இருந்தாலும் கூட சிம்பிளாக அடிப்படையாக அரில்லால படித்த மாணவிகள் எதனை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் உதாரணம் சொல்கிறதா இருந்தால், 2011 2022 வரைக்கும் பட்டம் பயின்ற மாணவிகள் 146 பேர். அதில் பட்டம் பயிலாதவங்களும் இருப்பாங்க. ஆக மொத்தம் 146 சச்சம். ஆனால் சமீபத்தில் நடப்பில் கோவை மாநகர் மாவட்டத்தில் அர்ரில்லா பெண்கள் கல்வியகத்தின் சார்பாக தொடர்ச்சியாக தஅவா களத்தில் சுழன்று வருகிற ஆலிமாக்களின் எண்ணிக்கை வெறும் 16 முதல் 18 வரைதான். சதவிகிதத்தை கணக்கு வச்சுக்கோங்க, 180 தான். நான் 146 சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், போட்டு வேற கொடுக்குறாங்க. இப்போ 180 பேரில் அந்த ஜீரோவை எடுத்துருங்க, வெறும் 18 பேர்லேருந்து 20 பேருக்குள்ளே தான் தொடர்ச்சியாக ஒரு பெண்கள் பயானுக்கோ பெண்கள் தரபியாவிற்கோ மார்க்க பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிற நபர்கள். இப்போ நம்ம லெவல் என்னன்றதை இந்த ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ எதுக்காக இந்த திருப்பொருத்தத்துக்குள்ள நுழைஞ்சோம், இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த திருப்பொருத்தம் இருக்குதா, ரில்லான்ற திருப்பொருத்தம், அல்லது
மதரசா படித்தோம், திருமணத்தை முடித்தோம், பிள்ளைய பெற்றோம், குடும்பத்தை பார்த்தோம், நம்ம வேலை சிறப்பாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கணிசமான ஆலிமாக்கள் நாம் இருக்கிறோம். இது ஒரு சுய பரிசோதனை களம்தான். யாரையும் சுட்டி காட்டுறதுக்கோ ஊசியை வச்சு குத்துறதுக்கோன ஒரு வாய்ப்பு கிடையாது. ஒரு திருப்பொருத்தத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நம் வாழ்க்கையில் அந்த திருப்பொருத்தத்தை நோக்கி பயணிக்கிறோமா? இதுதான் தலைப்பினுடைய கான்செப்ட். எதனை நோக்கி போனோம்? ரில்லாவை நோக்கி வந்தோம். இப்போ ரில்லா நம்ம லைஃப்பில் இருக்குதா? களத்தில் நிற்கிறோமா? மார்க்க பிரச்சாரம் செய்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ஏன் இந்த தொய்வு அப்படின்னா, உலக நோக்கி சாஞ்ச காரணம்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உலக மார்க்க விஷயங்களை புறந்தள்ளிவிட்டு உலகத்திற்காக, சில குடும்ப சூழலிற்காக, கணவனுக்காக, கணவனின் குடும்பத்திற்காக, அல்லது பிள்ளைகளை பெற்றதற்காக அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், சூரா முஃமினூன்ல 115வது வசனத்தை பார்க்கலாம். அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்குனாக்கும் அபசா, நீங்கள் வெறுமனே வீணுக்காக படைக்கப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அன்னக்கும் இலைனா லாத்துர்ஜூன், நீங்கள் நம்மிடம்தான் மீண்டும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். வீணுக்காக நீங்கள் படைக்கவில்லை, வீணுக்காக நீங்கள் உருவாக்கப்படவில்லை என்பதை அல்லாஹு ஆணித்தனமாக பதிய வைக்கிறான். சாதாரண மனிதர்களாகிய ஒரு மார்க்க விஷயத்தை காதுகளால் கேட்டு தெரிந்தவர்களுக்கு அல்லாஹு பயன்படுத்துகிற வார்த்தை, அடே நீ வீணுக்காக படைக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை. அப்போ ஒரு ஆலிமாவா கற்று தெரிந்து ஒரு வருட கால பட்டப்படிப்பை முடித்த நாம் வீணுக்காக படித்தோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் படித்தோம்? நம்ம அந்த ரிலாவை பரிபூர்ணப்படுத்துவதற்காக படித்தோமா? ரிலாவை எதிர்நோக்கியவர்களாக கற்றோமா? ரிலா நம் வாழ்க்கையில் ஆங்காங்கே படரவிடப்படுவதற்காக கற்றுக்கொண்டோமா, அல்லது எதுக்காக கற்றுக்கொண்டோம்? ஃபஸ்ட் கேள்வி அதான். நான் இந்த அரில்லாவில் வந்து படித்ததற்கான நோக்கம் என்ன? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்ன்றதுக்காகவா, அல்லது ஆலிமான்னு பெருமையில் பீத்துறதுக்காகவா, அல்லது இந்த பட்டத்தை வச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, அல்ல இதை நீ தவிஜமா சார்பாக நடத்தின ஒரு வருஷம் மறுசால படிச்சியா, ஐடி கார்டை காட்டு, இப்போ நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு நல்லா அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறானா? இந்த ரில்லாவில் படித்ததற்கான நோக்கம் ஆரம்பத்தில் சொன்னார், பேசுகிற பொழுது நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ, வெளியில் அமர்ந்து நான் கவனித்து கொண்டிருந்தேன், உங்களில் சிறந்தவர் பணவசதி படைத்தவரோ, அழகு படைத்தவரோ, அந்தஸ்து உள்ளவரோ, அதிகாரம் உள்ளவரோ அல்லர். கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான் ஹைருக்கும் அல்லமல் குர்ஆன் அல்லமா, யாரு கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர். அதுக்காக தான் உள்ள வந்தோம். ஆனால் நம்ம லெவலை பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் கூட ஃப்ளோட்டிங்காக கண்டினியூஸாக ஒரு சுழற்சி முறையில் ஃபீல்டில் இல்லை. குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் இருக்கலாம், அந்த குழந்தைக்கு பெற்றெடுக்கிற காலம், பால் கொடுக்கிற காலம் ஒரு 2 வருஷத்தை ஒதுக்கி வச்சுருங்க, புல்லை ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்திருக்கலாம்ல. திருமணம் முடியாதவங்க கூட ஃபீல்டில் இல்லை, படித்து முடித்து போகிறாங்க. திருமணம் ஆகாத நிலையில் உள்ளவர்கள் கூட மார்க்க பணிகளில், பிரச்சார பணிகளில் இல்லை என்று சொன்னால், நம்முடைய மதரசா எதற்காக, எந்த காரணத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த இலக்கிற்காக உருவாக்கப்பட்டதோ 180 நபர்களிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், எதற்காக ரிலாவை நோக்கி வந்தாய், அந்த ரிலாவை எதிர்பார்த்து நீ வாழ்ந்தாயா இல்லையா? அல்லாஹு சில இடங்களில் ரொம்ப உள்ளத்தை தாக்குகிற வகையிலே பேசுகிறான். நீங்கள் பார்க்கலாம், 47வது அத்தியாயம் 12வது வசனம்,
இன்னல்லாஹ யதுகுலு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து, ஜன்னாத்துன் தஜிரி மின் தஹ்தியல் அன்ஹார், இவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அந்த சொர்க்கத்தின் கீழ் ஆறுகள் ஓடும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், சிலர் இருப்பார்கள், யதமத்தஊன் வாழ்வான், வயாக்குலூன் சாப்பிடுவான், கமா தாக்குலுல் அன்ஹாம் ஒரு கால்நடை வாழ்வது போன்று, ஒரு கால்நடை உண்ணுவது போன்று வாழ்வான் சாப்பிடுவான். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் பயன்படுத்துறான்னு பாருங்க. எதை நோக்கி? கால்நடையை போன்று என் வாழ்க்கை இருக்காது. கால்நடை தான், ஒரு ஆடு தான், ஒரு மாடு தான், ஒரு கோழி தான், ஒரு சேவல் தான் சாப்பிடும், உலகத்திலே வாழும். ஒரு காகம் சாப்பிடுவதற்காகத்தான் உலகத்திலே வாழும், வாழ்வதற்காகத்தான் சாப்பிடும், இறந்து போகும். அல்லாஹ் கேட்கிறான், சிலர் இருப்பாங்க, ஈமான் கொள்ளுவாங்க, நல்ல காரியம் செய்வாங்க, அமல்களில் முழுமையாக ஈடுபடுவார்கள், இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்திற்கில் ஆறுகள் ஓடும். சிலர் இருப்பான், வாழ்வான் சாப்பிடுவான், வாழ்வான் சாப்பிடுவான், வாழ்வான் சாப்பிடுவான், கால்நடைகளை போன்று. இது அல்லாஹ் 19வதாகத்தான் சொல்கிறான். நீங்கள் சில இடங்களில் பார்க்கலாம், பல்ஹும் அதல், காது இருக்கும் கேட்க மாட்டாங்க, கண் இருக்கும் பார்க்க மாட்டார்கள், உள்ளம் இருக்கும் சிந்திக்க மாட்டார்கள், பல்ஹும் அதல், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், பல் இல்லை அதை விட ரொம்ப மோசமானவங்க என்றால் தான். எதை நோக்கி? கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது, எதற்காக நான் வாழ்கிறேன்? உண்ணுவதற்காகவா? வாழ்க்கையை கழிப்பதற்காகவா? அதுவும் ஒரு ஆலிமாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு அல்லாஹ் கேள்வி கணைகளை தொடுக்க மாட்டானா? நம்மிடத்தில் சரமாரியாக அல்லாஹ் நாளை மறுமையில் பயங்கரமான முறையிலே நம்மை பார்த்து சரமாரியான முறையில் தாக்குதல் தொடுக்க மாட்டானா? கேட்பான், படித்தாய், என்ன செய்தாய், வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய், ஓகே, மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு அல்லவா இருக்கிறது. ஆரம்பமா ஒரே ஒரு விஷயத்தை உள்ளத்தில் ஆழமா பதிய வைக்கணும். 10 வருட காலம் கடந்திருக்கிற இதுல ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆலிமாக்களாக இருக்கிற பெரும்பான்மையான சகோதரிகளுக்கு நடப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மார்க்கம் குறித்து, இஸ்லாம் குறித்து, கொள்கை குறித்து, ஒழுக்கம் குறித்து, நிலைப்பாடுகள் குறித்து என்ன இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற முழு தகவல் அப்டேட் கூட தெரியல. இப்ப இங்க கேள்வியை கேட்டு கையவசத்தை சொல்லி கேட்கிறதுன்றது தனி. ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்யணும். நாம படிக்கிறோம், நம்முடைய இலக்கு எப்படி இருக்கிறது, முடிச்சிட்டோமா, அவ்வளவுதான். குர்பானி எத்தனை நாள் கொடுக்கணும், ஒரு ஆலிமா படிச்சு முடிச்சவங்கள்ட்ட கேள்வி கேட்டா தத்த பத்தன்னு தான், அவ்வளவுதான், திணறுது, டைப் படிக்குது. ஒரு நாளும் கொடுக்கலாம், 2 நாளும் கொடுக்கலாம், விருப்பப்பட்டா 3 நாளும் கொடுக்கலாம், இல்லை இல்லை 1 நாள் தான் கொடுக்கணும், தெரியல. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்துகிறது, துல்ஹஜ் மாசத்தினுடைய ஹஜ் பெருநாள் தினமாக இருக்கிற 10வது பிறை, அதை தொடர்ந்து வருகிற 3 நாட்கள், 11, 12, 13, ஆக மொத்தம் குர்பானி 4 நாட்கள் கொடுத்து கொள்ளலாம். இதெல்லாம் அப்டேட்டு. நம்மளை சுற்றி நிறைய குழப்பம் நடக்குது. பொதுவாக கோவையை பொறுத்த வரைக்கும் சலஃபுகள் என்ற புதிய கொள்கையை புகுத்துபவர்கள் அதிகம். ஒரு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு சலஃபு பெண்ணுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடைபெறுகிறது. ஒரு ஆலிமா படித்தவரால் அந்த அசத்திய கொள்கையில் இருப்பவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியவில்லை. சஹாபாவை பின்பற்றணும்ன்ற கொள்கையில் இருக்கிறாங்க, நம்ம அம்மாவுக்கு எடுத்து சொல்ல முடியல, ஆலிமா தான் படித்தாங்களே, எப்போ படித்தது, எப்போ, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருடத்திற்கு முன்பு, எடுத்து படிக்கவில்லை, தொடரவில்லை, வாழ்க்கையில் பதில் சொல்லுவதற்கு திணறிக் கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளிவாசல்
கட்டப்படுகிற அனைத்தும் பள்ளிவாசல்கள் ஆகிவிடுமா? தொழக்கூடாத பள்ளிவாசல்கள் என்றிருக்கிறது. 9:107-108 அல்லாஹு நான்கு காரியங்கள் ஒரு சேரவோ நான்கில் ஒன்றோ எந்த பள்ளியில் நடந்தாலும் லா தக்உது, நீங்கள் அந்த பள்ளிவாசலில் நுழையக்கூடாது என்று அல்லாஹு தடை விதிக்கிறான். நபியே போயிராத. தக்குவா அடிப்படையில் உள்ள பள்ளிவாசல் தான் தொழுகிறதுக்கு தகுதியானது. நம்ம ஆலிமாக்களே சூனியத்தை பின்பற்றுகிற, அதை நம்புகிற, அதை ஆதரிக்கிற இமாம்களுக்கு பின்னால் அதுபோன்ற பள்ளிவாசல்களிலே போய் தொழுவதை பார்க்கிறோம். கரண்ட்ல அப்டேட். அப்ப எதை நோக்கி ரில்லான்னா என்ன? திருப்பொருத்தத்துக்காக உள்ள வந்த நாம திருப்பொருத்த வாழ்க்கை முழுக்க தொடரணுமா இல்லையா? வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த திருப்பொருத்தம் இல்லாமல் போகிறது என்றால் இந்த ரிலாவில் கற்றதற்கான பலன் என்ன, ஃபாயிதா என்ன? இன்னும் பாருங்கள், சூனிய கொள்கையை பரப்புகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க முடியாது. புகாரியிலே ஒரு ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டது, இதனால் 6 காலம் பாதிப்படைந்தார்கள். தௌஹீது ஆலிமாக்களே சில பேர் அப்படி ஆமா இருக்கத்தானே செய்து, உண்மையா இருக்குமோ பதில் சொல்ல முடியல. அப்ப எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தெளிவா இருக்கணும். படிக்கிறது முக்கியம் இல்லை, எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கும் தான், நமக்கும் தான். நான் ஒரு வருடம் படித்து விட்டு அதனால என்னென்ன, இப்ப என்ன சீல் இருக்குதா, கார்டு இருக்குதா, என்ன? அதனால ஒரு வருஷம் படிச்சுட்டதுனால பெரிய இதாயிருவானா? அதில் அதன் மூலமாக நான் என் வாழ்க்கையில் கரண்ட்ல அப்டேட்ல இருக்கணும், மார்க்க தொடர்பில் இருக்கணும். மந்த அல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த பாதையை நோக்கி நாம் பயணிக்கணும். ஒன்று அடுத்து பாருங்க, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் கல்வியை கற்ற பெண்கள் எதை நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் அற்புதமான சான்று இருக்கிறது. ரொம்ப தெளிவாக சொல்றதா இருந்தா திருமறை குர்ஆனில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்திகளை பார்க்கலாம். 3:35 மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறாங்க. இது காலத் இம்ரானுடைய மனைவி, சாரி இம்ரானுடைய மனைவி, தெளிவாக இருக்கிறீங்க. இம்ரானுடைய மனைவி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், இது காலத் இம்ராஜ் இம்ரான், இம்ரானுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார், ரப்பி இன்னி, இறைவா, நதர்து லக்க மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் ஒரு புள்ள இருக்குது. அது யார்? அந்த புள்ள யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த புள்ளைய நான் உனக்காக சேவை செய்வதற்காக, அந்த மஸ்ஜித் நபவியை பராமரிப்பதற்காக ஒரு சேவகரா நான் நேர்ந்து விடுகிறேன், நேர்ச்சி செய்கிறேன் என்கிறார். குழந்தையே பிறக்கல, பிறப்பதற்கு முன்பு ஒரு பெண்ணின் இலக்கை பாருங்கள், எதை நோக்கி பயணிக்கிறார் என்று பாருங்கள். என் வயிற்றிலே உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என்று தெரியாது, குட்டையா நெட்டையா என்று தெரியாது, கருப்பா வெள்ளையா என்று தெரியாது, அழகில் உயர்ந்ததா அழகு குறைவா என்று தெரியாது, குறை உடையதா நிறைவுடையதா என்று தெரியாது. கேட்கிற பிரார்த்தனை, ஏன் புள்ளைய உனக்காக சேவை செய்யறதுக்கு நான் நேர்ச்சி செய்கிறேன் இறைவா சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஃபத்தகப்பல் மின்னி, என்னிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள். அடுத்து அல்லாஹுவுடைய திருமறை குர்ஆன் வசனத்திலே பார்க்கலாம், இன்னக்க அந்த சமயம் அலிம் அல்லாஹ், நீ செவியுறுபவன் அறிந்தவன். புள்ள பொம்பளை புள்ளையா பிறக்குது. அது திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். 36 வசனத்தை பார்க்கலாம், ஃபலம்மா வலஅத்ஹா காலத் ரப்பி இன்னி வலஅத்ஹா உன்சா, இறைவா பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சே, நான் ஆம்பளை பிள்ளையா பிறக்கும்ன்ற சிந்தனையில கூட சேவை செய்வதற்காக அனுப்புகிறேன் என்றேன். ஆண்
பெண் என்பவர்கள் இருவரும் ஒரு மாதிரியான உடற்கூறு கொண்டவர்கள் கிடையாது. வல்லாஹி அஅலமு பிமா வலவைத்த வலைஸ தக்கர்கல் உன்சா, பெண் என்பவள் ஆணை போன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க பாருங்க, ஓ இன்னி சம்மை துஹா மரியம், அந்த பிள்ளைக்கு மரியம்னு பெயர் சூட்டுறாங்க. ஓ இன்னி, அடுத்தவங்க செய்கிற அற்புதமான ஒரு பிரார்த்தனை, நாம் பெற்றெடுத்த இந்த பிள்ளையையும் இந்த பிள்ளையினுடைய வாரிசையும் சேய்த்தான்ட்டிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் இந்த பிள்ளையும் சேய்த்தான் திண்டிடக்கூடாது, இந்த பிள்ளையுடைய வாரிசையும் சேய்த்தான் திண்டிடக்கூடாது. எந்த மதரசால போய் இவங்க படித்தாங்க? நடப்பு வாழ்க்கையில் வருகிறது. இன்னைக்கு குழந்தை உண்டாகிறாங்க ஒரு பெண்ணு, என்னாகும்? காஷ்மீரில் இருக்கிற குங்கும பூவை வாங்கி பாலில் கரைச்சி குடிக்கணும், புள்ள அப்பத்தான் சிவப்பாக பிறக்கும். புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸு வாங்கி வைக்க வேண்டியது. பிறந்துட்டா அதுக்கு உட்டில் இன்னும் சமீபத்தில் என்னென்ன டிசைனில் லேட்டஸ்டாக தொட்டிலாம் வந்திருக்குதோ அதில் போடணும், அல்லது வெள்ளி கொடியை போடணும் அழகு பார்க்கணும். பெண் பிள்ளைகளாக இருந்தால் நகையை போடணும், பாகிஸ்தான்ல இருந்து அதை வாங்கி காஷ்மீர்ல இதை வாங்கி. புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரத்த அளவை கூட்டுறதுக்கு மாதுளம் பழத்தை சாப்பிடு, பேரித்தம்பழத்தை சாப்பிடு, அத்தி பழத்தை சாப்பிடு, எந்த வேலையும் பார்க்காத, எந்த வேலையும் பார்க்காம இருந்தா தான் அறுக்கிற சூழல் வரும், பார்க்கும்போது தான் நார்மல் டெலிவரி வரும். லேசா ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய விட மாட்டாங்க. இவங்களுடைய சிந்தனையை பாருங்க, இதை நோக்கி பயணிக்கணும். ஒரு பிள்ளை உருவாவதற்கு முன்பே யாரெல்லாம் உனக்காக அனுப்பிடுறேன், யாரெல்லாம் இந்த பிள்ளையையும் இதனுடைய சந்ததியையும் ஷைத்தான்ற கேடுகட்டவன் தீண்டிடக்கூடாது. எவ்வளவு வெறித்தனம் இருக்கும் இஸ்லாத்தில். இதை நோக்கி போடுற விதை அற்புதமான விதை, விதைக்கிற விதை, அந்த விதையில் ஏற்படுகிற மாற்றம், இதுதான் ஒரு சமூகத்திற்கான மாற்றமாக இருக்கும். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்க. அலிமா தான் கைகளில் பிள்ளைகளோடு இருக்கிறோம், நம்முடைய சிந்தனை மாற்றம் இதை நோக்கி பயணிக்கிறதா? நம்முடைய சிந்தனை இது மாதிரியான ஒரு உயர்தரமான சிந்தனையாக இருக்கிறதா? அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஜைனப் பின்த் ஹுமைத், நிறைய கேள்விகளோடு வந்தேன், நேரம் இல்லைன்றதுனால கேட்க முடியல. ஜைனப் பின்த் ஹுமைத் அப்படின்ற ஒரு பெண்மணி, புள்ள பிறக்குது, கொஞ்ச நாள் தான் ஆகுது, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பாயிஹு, இதோ இவன் தான் என் பையன், இவன்கிட்ட பையத்திடுங்க. ரசூலுல்லாஹ் அப்படி மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுவ சகீருன், ரொம்ப தம்மா துண்டு பையனாக இருக்கிறானே, இவன்ட்டு போய் என்ன பையத்தெடுக்கிறது? பையத்துனா என்ன பையத்தெடுப்பாங்க? ஒரு பெரிய ஆள் வர்றாரு, கையை பிடிச்சி பையத்தெடுக்கணும், என்ன பையத்தெடுக்கணும்? திருட மாட்டாங்க, சிறுக்கு வைக்க மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க, கற்பொழுக்கம் உள்ள பெண் மீது அவதூறு சுமத்த கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, இப்படி ஒரு ஏழு எட்டு பையத்து வரும் இஸ்லாத்தை ஏற்கிறதா இருந்தா. அந்த பையத்தை புள்ள பிறந்து நடக்கிற வயசில் தத்தி தேறி நடக்கும்போது கூப்பிட்டு வந்து ரசூல்லாக்கு முன்னாடி விட்டுட்டு, இவன்ட்டு அந்த பையை தடுங்க. ரசூல்லா மேலே, ஹுவ சகீர், ரொம்ப குட்டியோண்டு பையனாக இருக்கிறானே, இவன்ட்டு போய் என்ன பையத்தை நான் எடுக்கிறது? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, ஃபமஸஹ ரஸஹு, அவருடைய தலையை தடவி கொடுத்து விட்டு, வதாலஹு, அவருடைய கல்விக்காக ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தார்கள். அப்படி ரத்தத்திலேயே ஊர்னாதான் இதெல்லாம் லைஃப்பில் வரும். புள்ள பிறக்குது, பிறந்தவொடனே என் பிள்ளைகிட்ட பையத்தெடுங்க, நீ கூட்டு போயிட்டு எங்கிட்ட போயிட்டு நம்ம பையத்தெடுக்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கார்ட்டூன் சேனல்னாலும் பையத்தெடுத்தாச்சு, சினிமா படத்துக்கு முன்னாடி பையத்து, நாடகத்துக்கு முன்னாடி பையத்து, வேற கேட்குற பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து பையத்து, சாக்லேட்டுக்கு முன்னாடி பையத்து, இப்படி பையத்து எடுக்கக்கூடாத பொருட்கள் மேலெல்லாம் பையத்து. பையா, உறுதிமொழி பிரமாணம்,
இம்மா தம்மா துண்டு பையன் பையத்தை எடுக்க சொல்றாங்கன்னா கல்வி எந்த மதரசால போய் படிச்சா எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஒரு ஆலிமான்னா ஒரு குடும்பத்தையே மாற்றும், அது ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். ஆலிம்ஷான்னா ஓடுறாங்களே, எம்ஏஎஸ்சியா இருக்கிறவங்க அல்லது சுன்னத்துவல் ஜமாத்துல படிச்சு வெளியே வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேரா இருக்கிறது. ஏன்? பள்ளிவாசல இமாமா இருப்பாரு, 5000 ரூபா சம்பாதிப்பாரு, ஆலிம்ஷா ஆலிமா இருக்கிறாரு, இமாமா இருக்கிறாரு, மூஞ்சி சுருங்குது. அப்படியா அவர் செட் ஆக மாட்டார? அதே பையனுக்கு பொண்ணு தேடும் போது ஆலிமாவா இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏண்டா ஆலிம்சான்னா உனக்கு வேணாம், அஜரத்துனா வேணாம், பள்ளிவாசல்ல இம்மாம்னா வேணாம், பொண்ணு தேடும் போது மாத்திரம் ஆலிமாவா இருந்தா சொல்லுங்க. ஏன்? அந்த ஆலிமாவுடைய கையில அந்த குடும்பத்தினுடைய தலையெழுத்தே இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் மராத்து சாலிஹா அலா உஹ்பிருக்க மா யன்கிசுல் மர்உ, ஒரு மனிதன் சேர்க்கிற சொத்துக்களில் ஆகப்பெரிய கசானா சொத்து சொல்லட்டுமா, அல் மராத்து சாலிஹா, நல்ல ஒழுக்கம் உள்ள பெண் தான் என்றார்கள். சேர்த்து வைக்கிற சொத்திலேயே கசானாலேயே உச்சகட்ட கசானா ஒரு பொம்பளை தான். அது உன் தாயாக இருக்கலாம், உன் மகளாக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் சகோதரியாக இருக்கலாம், உன் பெரியம்மாவா இருக்கலாம், உன் சின்னம்மாவா இருக்கலாம், உன் மாமியா இருக்கலாம். ஆக மொத்தம் உன் வீட்டில் நகை இருக்கிறத விட, பணம் இருக்கிறத விட, சொத்து சுகம் இருக்கிறத விட ஒரு நல்ல பொம்பளை இருக்கலான்னு பாரு, நல்ல பெண் இருக்கிறாளா என்று பார். வேறொரு இடத்திலே சொன்னார்கள், மத்தாவுல் கைரு மத்தா இத்துன்யா, உலகம் முழுக்க செல்வம் தான், செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அல்மராத்து சாலிஹா. ஒருத்தன்ட்ட 100 பவுன் நகை இருக்குது, வாங்கவா தங்கத்தில் புரளுகிறான், பணத்தை அள்ளி வைத்திருக்கிறான், நல்ல பொம்பளை இல்லை வீட்டில், மகஸ்தானத்தில் இல்லை, மனைவி ஸ்தானத்தில் இல்லை, அம்மா ஸ்தானத்தில் இல்லை, சகோதரி ஸ்தானத்தில் இல்லை, அவன் பிச்சைக்காரனுக்கு சமம். நம்ம சொல்லலை, ரசூல்லா சொல்கிறாங்க. ஒருத்தண்ட உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் இருந்தாலும் வீட்டில் நல்லொழுக்கம் உள்ள பெண் இல்லை என்றால், நீ பணம் வச்சிருந்தா பெரிய பிஸ்தாவா, நீ பெரிய இவனா, ஒரு காசுக்கு லாய்க்கு இல்லைன்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வேறொரு இடத்துல தெளிவா சொன்னாங்களே, ஒரு பெண் 4 காரணத்திற்காக மனமுடிக்கப்படுகிறாள், மாலிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி தீனிஹா, அவளுடைய அழகிற்காக, அவளிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்திற்காக, அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவளிடத்தில் இருக்கிற மார்க்க பற்றிற்காக, ஃபதுஃபர் பிதாத்துத்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி பெற்றுக்கொள் என்றார்கள். வெற்றி மார்க்க பெண்ணுடைய பற்று உள்ள பெண்ணு கரத்துல தான் இருக்குதே, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொன்னாங்க, ஓ மூக்கு நாசமா போட்டுருந்தாங்க, போயிரும், அவளை அழிஞ்சு போயிருவே. பார்க்கிற பெண்ணு சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி நீ பார்த்தன்னா வாழ்க்கையில குடம் குடமா ரத்தம் ஒரு வாயிலிருந்து ஊத்தும் தனியா. மார்க்கப்பற்று இல்லாத ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்கிற பொழுது அழகிற்காகவோ பொருளாதாரத்திற்காகவோ குடும்ப சூழலுக்காகவோ தேர்வு செய்தால் உன் வாழ்க்கை நாசமாய் போகும். எந்த இடத்திலேயாவது ரசூல்லா நீங்கள் ஒரு ஆலிம்சாவை தேர்வு செய்தால் வெற்றி பெற்று விடுவீர்கள் சொன்னாங்களா? நீ ஒரு அஜரத்தை தேர்வு செஞ்சா ஓ வாழ்க்கை பிரகாசமாகும் சொன்னாங்களா? இல்லை, ஒரு ஆணுக்கு அப்படி சொல்லலை. ஆம்பளைய மாப்பிள்ளை பார்க்கும்போது 5 நேரம் தொழுகிறானான்னு பார்க்குறோம், கொள்கையில் இருக்கிறானான்னு பார்க்குறோம், இவர் பயான் பண்ணுவாரா, மேடை ஏறி பேசுவாரா, ஊர் ஊரா பிரச்சாரம் செய்வாரா, இப்படியெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. மார்க்கப்பட்டுள்ள பெண் என்றால் அதுக்கு தனி கிரேடு, தனி வெயிட்டு, தனி மாசு, அது வேற. இப்ப எதை நோக்கி நாம போகணும்னு விளங்குதா? அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹி புகாரியிலே பார்க்கலாம், இதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும், ரொம்ப சிம்பிளான செய்திகள் தான். 5234வது செய்தி, பெண் வருகிறாள், ஜா திம்ரத்து, எதை நோக்கி போறாங்கன்றதுக்கு உதாரணம், ஜா திம்ரத்து மினல் அன்சார் இளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒரு பெண் வந்தார், சுல்லாவை சுத்தி ஒரு பெரிய நபித்தோழர்கள் படைகளை இருக்கிறது,
தனியாக வருகிறார். வந்து சப்தமா குரலை உயர்த்தி அறிவிக்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்னக்கும் லஹபுன் நாஸ் இலைய, இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களை விட உங்களை என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். ஓபன் டிக்ளேர். ஒரு பெண் வந்து ரசூல்லாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களை நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை விட என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். அடுத்து நீங்க பார்க்கலாம், 6645 அதே மாதிரி ஒரு அன்சாரி பெண் கையில ஒரு குழந்தையோடு வருகிறாள். வந்து சொன்னார், கையில பிள்ளை, மகன் கையில, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்னக்கும் லஹபுன்னாசிலையே, இன்னக்கும் லஹபுன்னாசிலையே, இன்னக்கும் லஹபுன்னாசிலையே, உங்களை என் உயிரை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட மேலா நேசிக்கிறேன். கையில புள்ளைய பிடிச்சாங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க, இந்த புள்ளைய விட மேலா உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லாம சொல்ல வர்றாங்களே. மகன் கையில இருக்கிறான் தான், இவன் எனக்கு முக்கியமா இல்லை, எதை நோக்கி பயணிக்கிறாங்க? இந்த மாதிரி நம் வாழ்க்கையில் நம் பயணம் அமைந்திருக்கிறதா? அல்லாஹுவின் தூதரை, உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில மிளறணும், உயிரை கொடுத்து சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில கடைபிடிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட கல்வியை தான் கற்று பிறருக்கு பரப்பணும், அதான் உயிரை விட மேலா நேசிக்கிறதுக்கான அர்த்தம். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு பெண் நினைத்தால் எதை வேணாலும் லகுவாக மாற்றலாம். ஒரு பெண் சபதமேற்றால் அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, சேஞ்ச் பண்ணுற விஷயமா இருந்தால் சர்வ சாதாரணமாக மாற்றலாம். ஒரு சாதாரண பெண் நினைத்தாலே மாற்றிவிட முடியும் என்றால், ஒரு ஆலிமாவாக இருந்தால், மார்க்கம் கற்ற பெண்ணாக இருந்தால், கண்டிப்பாக அவளால் உறுதியாக மாற்றத்தை ஏற்படுத்த இயலும். திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம், 28:9 ஃபிரௌன் என்ன பண்ணா, ஆண் மக்களை எல்லாம் கொலை செஞ்சுட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு வைத்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு அல்லாஹ் கட்டளை போடுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆம்பளை பையனா பிறந்துட்டாங்களே, நீ வந்து ஒரு படகுல போடுமா, அந்த படகை தண்ணியில விட்டு நான் பாத்துக்கிறேன்டா அல்ல, அந்த அம்மா தைரியமா போட்டாங்களே. நேர இந்த படகும் குழந்தையும் யாரு கையில சிக்குது? ஃபிரௌன் கையில. ஃபிரௌனுடைய மனைவி, அவங்க பேர் என்னது? ஆசியா அம்மையார். நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்க்கலாம், அட ஒரு பெண் நினைத்தால் என்ன சாதனை வேண்டுமானாலும் செய்ய இயலும் என்பதற்கு அற்புதமான சான்று. வகாலத் இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார், குர்ரத் அயின் லி வலக், ஃபிரௌனே இந்த எல்லா புள்ளையும் கொல்றானே, அவன் கையில சிக்கிட்டாரு மூசா, சட்டப்படி அவன் என்ன செய்யணும், கொல்லணும். அம்மையார் வெறி பிடிச்சி கொடூரமா காட்டுத்தனமா சைக்கோவா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஃபிரௌனை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த புள்ள உனக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கலாம், லாத்துலுகு இந்த குழந்தையை நீ கொன்றாத, அசாய் என்ஃபானா நமக்கு இந்த பிள்ளை பலனளிக்கலாம், ஃபாயிதாவா இருக்கலாம், அவர் தான் பெரிய ஆப்படிச்சாரு அது தனி, அவு நத்தஹிதுஹு வலதா, அல்லது இந்த பிள்ளைய நாம் மகனாக கூட வளர்க்கலாம். உஹும் லா யஷ்ஊரூன், அவன் தெரியல, அவனுக்கு புரியல, அல்லாஹ் சொல்றான். பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஃபிரௌன் மூசாவை கொல்லலை, எவ்வளோ பெரிய மாற்றம்னு பாருங்க. ஊரில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற, ஏரியாவில் இருக்கிற புள்ள பிறந்தாலே கழுத்தறுத்த ஃபிரௌனுக்கு கையில் சிக்கின வாழைப்பழத்தை நசுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லா கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொண்டுகிட்டு இருக்கிறானே. கேட்டது யார் பேச்ச? மனைவி பேச்ச. ஃபிரௌனையே ஒரு பொம்பளையால சாச்சிட முடியும்னா நம்ம கணவன்மார்கள் ஃபிரௌனுக்கு ஈக்குவலா? நம்ம அத்தா சகோதரர்கள் ஃபிரௌனுக்கு நிகரானவங்களா?
அவக்கிருக்கு பித்து பிடிச்சு போய் திரியறான். ஆம்பளை புள்ள பிறந்தா கொல்லணும், இதான் கான்செப்ட், இதான் டார்கெட், இதான் இலக்கு. மூசா கையில சிக்கிறாரு, கொல்லாத. மனைவியே மந்திரம்னு சரண்டரானவன் தான் ஃபிரௌன். ஒரு பெண்ணை நினைச்சா முடியும். குர்ஆனில் அல்லாஹ் எடுத்துக்காட்டுகிறான், பெண்கள் என்பவர்கள் புத்தி கூர்மை உடையவர்கள், ஆலிமாக்கள் என்றால் அதை விட உயரம்தான். ஒரு டேட், ஒரு தேதினா அப்படி ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல, திடீர்னு கேட்பாங்க கணவர்கிட்ட வந்து, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குதான். இதிலே பெரிய பஞ்சாயத்தாகும், அவர் தெரியலன்று வேறு. இந்த நாள் கூட தெரியல, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒரு மனுஷன், இவ்வளால் குப்பை கொட்டி இன்னைக்கு தாண்டா நம்ம கல்யாண நாளுன்னு மண்டையில் கொட்டுற அளவுக்கு வரும். நம்ம ஆள் மரமண்டை தெரியாது இந்த டேட்டு, அப்படி அக்யூரேட்டாக அடிப்பாங்க பாருங்க. இந்த நம்ம அப்துல்லா வந்து நம்ம என் வயிற்றுக்குள்ள 7 மாதத்தில் இத்தனை நாளில் இருக்கும்போது தான் நீங்கள் கீழே விழுந்தீங்க அப்படிம்பாங்க. இவன் பிரமிச்சு போயிடுவான், சொல்கிறது 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்படி அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் நச்சு நச்சுன்னு இருக்கும். டேட்டு உட்பட டைம் உட்பட இவன் 8:29 தான் பிறந்தாம்பாங்க. அங்கே ஃபுல்லா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க உள்ளே. ஆனாலும் அந்த நேரம் புத்தி கூர்மை அவ்வளவு ஷார்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, புத்தி கூர்மையில் இருக்கிற ஆண்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் கவுத்துறீங்களம்மா, சர்வசாதாரணமாக நீங்கள் வழிபலர செய்து விடுகிறீர்களே, முடியும். ஒரு ஆலிமா கையில் முடியாதா? பெண் என்பவள் புத்தி கூர்மையுடையவள், செம்ம ஷார்ப்பு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் ஷார்ப்புனஸ் எல்லாம் இழந்து போய் வெட்ட முடியாத சாணம் வைக்கப்படாத கத்திகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஷார்ப்பெல்லாம் யாருக்கு இருக்குது? படித்தோம் போனோம், ரில்லாவில் படித்தோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? சோற பொங்கணும், பாத்திரத்தை கழுவணும், பாத்ரூம் கழுவணும், பிள்ளைக்கு இருக்கிற மனதளத்தை கழுவிடும், இப்படி தானே போய்கிட்டு இருக்குது. பெண் என்பவள் அதிபயங்கரமான புத்திசாலி. அந்த நகைச்சுவைக்கு கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஆலிமா மனைவி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கணவருக்கு முடிஞ்சிட, ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு கணவருக்கு குர்ஆன் ஓத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆளுக்கு மண்டையில் ஏறவே இல்லை, கொட்டியாச்சு, தலையில் பாத்திரத்துக்கு அடித்தாச்சு, மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருவோம், நீ 1 மாதத்தில் குர்ஆனை முடிச்சிட்ட அப்படின்னா நானே என் தலைமையிலேயே உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்றது இந்த அம்மா. கேட்கவா வேணும்? அப்படியா? ஓந்தலமே இல்லையா? எப்படி நம்புறது? அல்லாமலை சத்தியமாக பண்ணிடுறேன் போ. இதுக்கு மேலே போயிருக்கிறாரு, உச்சகட்ட ஒரு அஜரத்தை பிடிச்சிருக்கிறாரு. வேகம், ஸ்பீடு, எக்ஸ்பிரஸ் தார்மாறு. 15 நாளில் ஆள் குர்ஆனை ஓதி பயங்கரமான ஸ்பீடில், ஒரு கையில் குர்ஆனு, இன்னொரு கையில் ஸ்வீட்டு, இன்னொரு பாத்திரத்தில் டேங்கா ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸோடு வந்திருக்கிறாரு ஒய்ஃபுக்கிட்ட. இந்த பாரு குர்ஆனை எப்படி உதறம் பாருன்னு. அந்த அம்மா முசல்லா விரித்து தொழுகை விரிப்பில் துவா செஞ்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்களே. குர்ஆனை நான் இப்போ சரளமாக ஓதுறேன். அப்படியா, எங்கே ஓதுங்க? ஓதிருக்குது அந்த அம்மா. சாரி, அவர் ஓதிருக்கிறார். எப்படிங்க இவ்வளோ ஸ்பீடு? ஆமாம், நீ கொடுத்த டாஸ்க்கு சாதாரண டாஸ்க்கா? எப்படா இது கிடைக்காதுன்னு நானே காத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த ஸ்வீட்டை பிடி, பீஜி நாடி ஸ்வீட்டு, சாத்துக்குடி ஜூஸ்ன்னு இருக்கிறாரு. அந்த மனைவி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நான் இன்னைக்கு நோன்பு, இன்னைக்கு என்ன திடீர் நோன்பு? அந்த அம்மா ஒரே அடியாக அடிச்சிருக்குது. சத்தியம் பண்ணால் சத்தியத்தை முறிக்கிறதுக்கு 3 நோன்பு வைக்கணும்ல, அதில் இன்னைக்கு 1 நோன்பு அப்படின்னு இருக்கிறாங்க. செத்துட்டா ஏண்டா, எப்போ அண்ணன் எப்போ காலியாவா, தின்ன எப்போ காலியாகுன்ற கதையில் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு நாங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா? சத்தியத்தை முறிக்கிறோம், சட்டம் எங்கே சட்டத்தை உள்ளே புகுத்துறாங்க பாருங்க. சத்தியத்தை முறிக்கிறோம்னா ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அல்லது என்ன பண்ணணும், 3 நோன்பு வைக்கணும், அதில் இன்னைக்கு 1 நோன்பு, 2 நோன்பு முடிஞ்சவொன்னு சாப்டர் க்ளோஸ்ன்னு ஆள் பரிதாபமா யாருக்கு வந்த விதியோன்னு அவன் நடந்து போனான்னு வைங்களேன். உண்மைதான் இது. எந்த இடத்துல எப்போ குத்தணும், எதை எடுத்து குத்தணும், எந்த நேரத்தில் என்ன பிட்டு போடணும், நங்கூரத்தை எங்கே போடணும், தலையில் கல்லை எங்கே போடணும்னு பெண்ணுக்கு தெரியும். பெண்ணிடத்தில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட பவர் அது, அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சிலையை, ஒரு களிமண்ணை ஆக்க வேண்டிய விதத்தில் ஒரு பெண்ணால் ஆக்க முடியும். ஏன் இவ்வளவு தொய்வு? ஏன் 180 பேர் சாதாரண
நாம மக்களா 150 பேர் நினைத்திருந்தால் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருத்தர் திருத்திருந்தா, ஒவ்வொரு குடும்பமும் தௌஹீத் குடும்பமாக மாறியிருந்தால் இன்றைக்கு கோவையிலே எவ்வளவு பயங்கரமான எழுச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். 2011 ஆரம்பிச்சது அதே லெவல்ல இருக்குது அப்படின்னா ஏன் இவ்வளவு நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோம்? வீட்டில் மாமியாரை திருத்தினோமா, மாமனாரை திருத்தினோமா, நாத்தனாரை திருத்தினோமா, குழந்தனாரை திருத்தினோமா, அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறோமா? ரொம்ப வருந்தத்தக்க செய்தி என்னன்னா, ஒரு ஆலிமாவை படிச்சுட்டு மாமியார் கூட சண்டை வராத ஒரே இடம் பாக்கியலட்சுமி பாரதி ஸ்டோ பாரதி கண்ணம்மா பார்க்குற இடம் தான். குடும்பமாக சேர்ந்து நாடகம் பார்க்குற ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, இதை விட வெக்கக்கேடு என்ன சொல்ல முடியும்? குடும்பமாக சேர்ந்து வீட்டிலே இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக பார்க்கிற ஆலிமா இருக்கிறார், தௌஹீத் ஆலிமா. இல்லன்னு மறுக்க இயலுமா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாப்போம். வீட்டில் வயதானவங்களுக்கு தான் அறிவில்லை, சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். சிறுக சிறுக அடிக்க அடிக்க அம்மியே நகர்கிறது என்றால், பிரம்மாண்டமான யானை பலத்தையே நகர்த்தி விடலாம் என்றால், சாதாரண மனிதர்களுக்காக நாம் நகர்த்திய பலம் என்ன? இதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்துங்க. இறுதியா கல்வியில அவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவங்க குர்ஆன் முழுக்க கரைச்சு குடிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தி ஒன்றை அறிவிக்கிறார். யாரு ஒட்டுமுடி வைக்கிறாங்களோ ஒட்டுமுடி வச்சு விடுறாங்களோ, பச்சை குத்துறாங்களோ பச்சை குத்தி விடுறாங்களோ, அல்லாஹுவின் படைப்பில் மாற்றத்தை செய்கிறார்களோ, லஅனல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. இதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டவங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பெண்மணி குர்ஆன் முழுக்க புரட்டி பார்த்துட்டு இந்த செய்தி குர்ஆன்ல இல்லையே, சொன்னது யாரு? இப்னு மஸ்ஊத். புடி அவர நேர வர்றாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, குர்ஆன்ல இந்த அட்டை டு இந்த அட்டை வரைக்கும் நான் படிச்சுட்டேன், மா வஜத்து பைனல் லவ் ஐனி ஃபமா வஜத்து ஃபீ, நீ சொன்ன செய்தி இந்த குர்ஆன்ல இல்லையே. அவங்க குர்ஆன்ல இருக்குதுன்னு அட்டை டு அட்டை படிச்சுட்டாங்க. அந்த பெண்மணி பேர் தெரியுமா? அந்த பெண்மணி பேர் உம்மு யாக்கூப். இது முஸ்லீம்ல இருக்குது, படிச்சு பார்த்துக்கங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, மாதாக்கும் ரசூல் ஃபஹுது உமனஹாக்கும் அன்னுஹு ஃபன்தஹவ். ரசூல்லா என்ன சொன்னாங்க, நான் எதை கொடுத்தனோ அதை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்கல்ல, இது ரசூல்லா கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது இல்லை, அப்படின்னா ஹதீத்னு அர்த்தம். திருப்பி அப்ப ஒட்டுமுடி வைக்க கூடாது, ஆமா வைக்க கூடாது, பச்சை குத்தக்கூடாதா? குத்தக்கூடாது. அல்லாஹ் சாப இறங்குமோ? ஆமா இறங்கும். கற்ற கல்வியை பிறருக்கும் காப்பாற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுகிறார். பாருங்கள், இப்னு மஸ்ஊதையே திருப்பி கேட்கிறாங்க, ஒட்டுமுடி வைக்க கூடாதுன்னு ஊருக்கு பிரச்சாரம் பண்றீங்களே, உங்க மனைவிக்கு முடி கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், அன்னைக்கு பார்க்கும்போது நீண்ட முடியா இருந்த மாதிரி இருந்துச்சே, ஒட்டு முடி வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? நான் தப்பிக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களையும் காப்பாற்றுறது. இந்த பொம்பளைங்களுக்கு முடி பார்க்குற பழக்கம் உண்டு, எந்த எண்ணெய் தேய்க்கிறாங்க, எங்க வாங்குறாங்க, நாலு இழுப்பு இழுத்தா சீப்போட எல்லாமே வந்துடுது, விட்டா தலையே வந்துடும் போலன்ற அளவுக்கு அதை ஸ்டாப் பண்றதுக்கு முடி மேல இருக்கிற ஆர்வம், முடி மேல இருக்கிற அக்கறை அதிகம். அன்னைக்கும் உண்டு இது, நம்ம ஒரு ஆசுவாசம், ஓஹோ சஹாபிய பெண்களுக்கே உண்டு போல, இது சந்தோஷப்படுக்க வேண்டிதான். இது இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆசை. இப்னு மஸ்ஊத் ஒரு மரணடி ஒண்ணு வார்த்தையால் அடிக்கிறாங்க, ஒருவேளை என் மனைவி ஒட்டுமுடி வச்சிருந்தாங்கன்னு உம்மு யாக்கூபே நீ நிரூபித்து விட்டால் என் மனைவிய தலாக்கு விட்டுறேன் அப்படின்ட்டார். வா ப்ரூவ் பண்ணி காட்டு. அவரு ஒய்ஃப் மேல உள்ள கான்பிடண்ட பாருங்க. இன்னைக்கு இப்போ மைக்கை பிடிச்சி ஒரு தாயி பேசுறாருன்னு வைங்க, பெண்கள் பயான்ல நாடகம் பார்க்க கூடாது, பாரதி கண்ணம்மாவில் மூழ்கிறார்கள்,
பாக்கியலட்சுமியில் அழுகிறார்கள், பாண்டியன் ஸ்டோரில் படுத்து விட்டார்கள்னு பேசுறாருன்னு வைங்க, கீழே இறங்கி சட்டையை பிடிச்சிருவாங்களே. என்ன நீங்க வாய்கிலேயே கத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்டாட்டி எங்க வீட்டில் ஓபன் பண்ணாலே இந்த நாடகம் கருமாந்திர கன்றாதையா தான் இருக்குது அப்படின்றவாங்களே. இவர் சவால் விட முடியுமா? அம்மா தாயே, என் மனைவி நாடகம் பார்க்கிறார் என்று நிரூபித்து விட்டால் நான் தலா கொடுத்துருவேன்னு சவால் விட்டார்னு வைங்க, வீட்டில் பத்திரத்தில் கையெழுத்து மட்டும்தான் போடுறது பேலன்ஸாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் ஓடிக்கிட்டு இருக்குமே, அது சவால்லாம் விட முடியாது. நம்பி என் உன்ன மனைவியை நம்பி சவால் விட முடியுமா? என் பிள்ளையை நம்பி சவால் விட முடியுமா? இப்படி மசூது விடுகிறார், என் மனைவி அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒருவேளை செஞ்சிருந்தாங்கன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டா நான் தலாக்கு விட்டுறேன். ஆட்களோட வரவழைத்து வரப்படுகிறார். இப்படி மசூது என் வீட்டிற்கு வருகிறார், தலையில் ஒரு சுத்தி முடிய சுத்தி வச்சு ஒரு கொண்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க, நீண்ட முடியை அவிழ்க்க சொல்கிறார். அவிழ்த்தால் பெண்கள் இயற்கையாக தலையை துடைப்பதற்கான அந்த துணியை துண்டை முடியோடு சேர்த்து கட்டி வைத்திருக்கிறார். அது கருப்பு கலர் துணியா இருந்திருக்குது, தூரத்தில் இருந்து பார்க்கும்போது முடி மாதிரி தெரிஞ்சிருக்குது. இதான் மேட்ரு. ஓஹோ, துணியா, நான் கூட முடின்னு நினைச்சேன். திரும்பவும் இப்னு மசூத் சொல்றாங்க, நீ முடிதான் நிரூபிச்சிருந்தா தலாக்கு தான். ஆனா என் மனைவி அப்படி செய்ய மாட்டாங்க. எவ்வளவு ஒரு வெறின்னு பாருங்க. கல்வியை தான் கற்றதோடு நிறுத்தி விடாமல் அதற்காக கேள்வி கேட்பது, அதை யார் செய்கிறாரோ அந்த கல்விக்கு மாற்றமாக நடக்கிறாரோ அவர்களை தட்டி கேட்பது, தடுத்து நிறுத்துவது, வீட்டிலே படியேறி வரதட்சணை திருமணத்திற்காக பத்திரிகை கொடுக்கப்பட்டால் எடுத்து சொல்லணும். ஒரு பிரியாணி தாளிச்சான்னா கொள்கை காத்துல பறந்துருது, அவ்வளவுதான். மட்டன் பிரியாணினா கொள்கை போயிருது. நெருங்கிய உறவினர், வேற வழி இல்லை. ஏண்டா அவன் ஆடம்பர திருமணம் நடத்துறான்டா, ஷேர் பண்றான். பெண் வீட்டில் பாதி சாப்பாடு, ஆண் வீட்டில் பாதி சாப்பாடுன்னு ஷேர் மார்க்கெட் பிசினஸ்ல கல்யாணம் பண்றான். ஆடம்பரம், பயங்கரமான செலவு, அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாத திருமணம். எவனா இருந்தா என்ன, கூட பிறந்த அண்ணனா இருந்தா என்ன, தம்பியா இருந்தா என்ன, இறங்கி கொடுத்து போறோம். கற்ற கல்வி ஏட்டில் இருக்கிறது, ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள். ஒரு போர்டிலே, ஒரு கரும்பலகையிலே கத்திரிக்காய் என்றோ சுரைக்காய் என்றோ எழுதிவிட்டால் தின்ற முடியுமா? கத்திரிக்காய்னு எழுதிட்டோம், சாப்பிட்டு டேஸ்ட் கிடைச்சிருமா? மட்டன் சிக்கன் எழுதிட்டோம், லாலிபப்பு சாப்பிட்ட அந்த உணர்வை உணர்ந்துருவோமா? உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க, நாம எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை அடுக்கி இருக்கிறோம். இறுதியாக உறுதியாக நம்முடைய கொள்கை பயணம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ, எவ்வளவு வீரியமாக இருக்கிறதோ, எவ்வளவு விவேகமாக இருக்கிறதோ, எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ, அவ்வளவு வேகத்தோடு நம் இந்த ஆலிமா பயணம் நீண்ட பயணமாக தொடரும். சுஜலாலை சிலம் ஒரு சம்பவத்தை விளக்கினார்கள். கையில ஒரு பிள்ளை, ஒரு அம்மையார் இஸ்லாத்தில் இருந்த காரணத்தினால் அவரை கொடுமைப்படுத்தப்படுகிறார். அந்த அம்மையார் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஒரு மன்னன், ஒரு கொடுங்கோல் அரசன் நீண்ட குழியை, பெரிய குழியை தோண்டி, கையில ஒரு பச்சிலம் குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை அந்த குழியிலே கொழுந்து விட்டெறிகிற நெருப்பில் தூக்கி வீச சொன்னான். அந்த அம்மா யோசித்தால், சஹி முஸ்லிமிலே பார்க்கலாம், ஐயோ நான் விழலாம், பெற்றெடுத்த இந்த பச்சிலம் குழந்தையை எப்படி தூக்கி வீசி எரிய முடியும்? அல்லாஹ் அருள் செய்கிறான், அவர் கொள்கையில் கொண்ட பற்றின் காரணமாக, வெறித்தனத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த பச்சிலம் பாலகனை பேச வைத்தான். யா உம்மா, என் அருமை தாயே, அலல் ஹக்கு, நாம் உண்மையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கிறோம், இஸ்பிர், நீ பொறுத்துக்கொள், என்னை தூக்கி வீசி எறி நெருப்பிலே. நடக்காத மாற்றத்தை எல்லாம் நடத்தி காட்டுவோம் அல்லாஹ். நீங்க கொள்கையில, ஏகத்துவத்தில், கற்ற கல்வியில எல்லாம் ஒழுக்கத்தை கற்றோம், வணக்க வழிபாடுகளை கற்றோம், அடிப்படையை கற்றோம், அகீதாவை கற்றோம், மசாயில் சட்டங்களை கற்றோம், ஏன் வாழ்க்கையில உறுதியா இல்லைன்னா ஒரு மாற்றம் வராது.
என் வாழ்க்கையில் உறுதியாக கடைபிடித்தால் என் வீட்டிலே என் தாயை, என் தந்தையை, என் சகோதரனை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என் மாமனார் மாமியாரை, என் குடும்பத்தாரை என் கொள்கை உறுதி மாற்றும். இதை உள்ளத்துல ஆழமா பதிய வைங்க. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம். அஞ்சு நேரம் தொழணும்னு தெரியும், நான் தொழுகிறனா? ஃபஜ்ர் தொழாம தூங்குறனா? மசாயில் சட்டம் ஒழுக்கத்தை பேணணும்னு தெரியும், ஆபாசத்தை பார்க்க கூடாதுன்னு தெரியும். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த நாள் இனிய நாளாக அமைவதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் இந்த நாள் படிப்பினை நாளாக இருக்கணும். பல வருட மாணவிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த அருளா மதரசாவிலிருந்து காலடியை வெளியே எடுத்து வைக்கிற பொழுது என் பயணம் எதை நோக்கி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹுவின் தூதரை நோக்கி, வணக்க வழிபாடுகளை நோக்கி, ஒழுக்கத்தை நோக்கி, கொள்கை வெறியை நோக்கி இருந்தால் வெற்றி. அருளா என்ற வார்த்தைக்கு நான் உயிரூட்டம் கொடுத்திருக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை என்றால், அருளாவில் படித்த கல்வியை நான் வீணடித்து விட்டேன் என்ற அர்த்தம். இரண்டு கேள்வி: படிப்பினையா வீணடிப்பா? ரெண்டுல எதை டிக் அடிக்க போறோம்னு டிக் அடிச்சு வெளியே போவோம் இன்ஷால்லா. ஒருவேளை நம்ம லைஃப்ல, நம்ம வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலோ, படிச்சதுக்கு மாத்தமா செஞ்சாலோ இன்னையோட திருத்திக்குவோம். நான் மார்க் விஷயத்துல ஆர்வம் இல்லாம இருந்தாலோ, பயான் பேசாம மார்க்கத்தை எடுத்து சொல்லாம கண்டு காணாம இருந்தாலோ இன்றோடு திருத்தி கொள்வோம். ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்வோம். அர்ரிலா என்ற மதரசாவின் முழுமையான பொருள் திருப்பொருத்தம். எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும்? கோரசா சொல்லுங்க, எதை நோக்கி பயணிக்கணும்? திருப்பொருத்தத்தை நோக்கி பயணிக்கணும். எதை நோக்கி பயணிக்கணும்? திருப்பொருத்தத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கூறி, பேசினதுலேருந்து சில கேள்வி மட்டும் கேட்டுரும், அப்போதான் ஃபுல்லாகும். சரி சரி சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். அந்த பச்சை குத்த கூடாதுன்னு வந்து நிற்கும் போது அந்த பெண்மணி பேர் என்னது? அச்சோ, மறந்துடுச்சா? இந்த சைடு சொல்லுங்க யாராவது. ஆ, உம்மு யாக்கோபு பேரோட பயன்படுத்தணும் பயானில். அது மாதிரி ரெண்டு பெண்கள் ரசூல்லாட்ட வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ரெண்டு பெண்ணு, ஒரு பெண்ணு தனியா வர்றாங்க, இன்னொரு பெண்ணு பையனோட வர்றாங்க. வந்து என்ன சொன்னாங்க? நான் என் உயிரை விட உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும், அந்த அருளா என்ற மதரசாவில் படித்து பட்டம் பயின்றிருக்கிற நாம் அந்த பெயருக்கேற்ற ஆலிமாக்களாக நம்ம வாழ்க்கையில் பயணிக்கணும். சிரமங்கள் இருக்கும், வீட்டில் செய்ய வேண்டிய பணி விட, பிள்ளைகளை பராமரிக்கிறது, வயதான மாமனார் மாமியார்கள் இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, அதோடு சேர்த்து மார்க்க பணியும் செய்யணும். அதனால் இந்த ஒரு 180 நபர்கள் படித்த இந்த கல்லூரியில் ஒரு 20 நபர்கள்ன்றது பர்சன்டேஜ் வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். இப்போ மார்க்க பணிகளுக்காக மாதத்தில் ஒரு நாள் கூட என்னால் போக முடியலைன்னா நம்மளை நாமளே ஒரு உள்ள உறுத்தணும். நான் ஆலிமா படித்தேன், மந்த்லி ஒன் டே, ஒரு சண்டேயோ, ஒரு ஃப்ரைடேயோ, ஒரு சாட்டர்டேயோ மார்க்க பணிகளுக்காக நான் ஒதுக்கலைன்னா நான் படித்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி நாம் நம்மளை கேள்வி கேட்டு இன்றைக்கி வந்திருக்கிற காரணத்தினால என்னால் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு நாளோ அல்லது வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ரெண்டு நாளோ, ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ என்னால் ஒதுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் பெயரை கொடுத்தீங்கன்னா உங்களை முறையாக பயன்படுத்துவாங்க. கோவை மாநகர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டம். தாவா களம் என்பது பெண்கள் மூலமாக அது தாறுமாறா ஆணி வேறு வரைக்கும் போய் சென்றடையணும். பேரை இப்போ கேட்க புரியல.
இல்லைனா பேப்பர் கொடுத்து எல்லாம் சொல்லிடுவோம். உங்கள்கிட்ட பேப்பர் கொடுப்பாங்க, உங்கள் பேர், உங்கள் பொறுப்பாளர் தொடர்பு எண், வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை, வாரம் இருமுறை, இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நீங்கள் அதை சைடில் நோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பேப்பர் கொடுப்பாங்க. உங்கள் பேர், உங்களுடைய தொடர்பு எண், எவ்வளோ நாள் உங்களால் பயானுக்கு போக முடியும் அல்லது என்னால் கிளாஸ் எடுக்க முடியும், மக்தப் மதரசாவில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பேன், ஒழுக்கம் சார்ந்து மசாயில் சார்ந்து கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான். என்னால் நீண்ட நெடிய தூரத்துக்கு போக முடியாது, இந்த குறிப்பிட்ட ரெண்டு கிளை மூணு கிளையில் போடுங்க என்னால் போக முடியும்னு சொல்கிறவங்க இருக்கலாம். இன்ஷால்லா திரும்பவும் சொல்கிறேன், அர்ரிலா என்பது இறைவனின் திருப்பொருத்தம். திருப்பொருத்தத்திற்கேற்ற சகோதரிகளாக, தாய்மார்களாக, சமுதாய போராளிகளாக நாம் அனைவரும் மாறுவதற்கு அல்லாஹு உதவி செய்வானாக. இன்று முதல் ஒரு சிறப்பான ஆலிமாக்களாக, மாற்றம் தந்த ஆலிமாக்களாக, மறுமையை நோக்கி திருப்பொருத்தத்தை நோக்கி பயணிக்கிற ஆலிமாக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு சபதத்தை ஏற்றுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.